திருவண்ணாமலை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் கடன் வழங்க அலுவலக வாடகை பயண செலவாக பதினேழு கோடி ரூபாய் செலவு செய்து முறைகேடு நடைபெற்றுள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஆரணி தொகுதி மக்களவை உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் புகார் அளித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் மத்திய அரசு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் அனைத்து ஊராட்சிகளில் உள்ள தகுதியான இரண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தலா ஐம்பதாயிரம் வீதம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த கடன் தொகை விதிமுறைகளை பின்பற்றாமல் ஒரு சில மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலான கிராமங்களில் கடன் வழங்காமல் விடப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து மகளிர் திட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒப்பந்த தொழிலாளர்கள் மூன்று பேரை பணிகளை நீக்கம் செய்திருப்பதாகவும் பத்துக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த ஊழலில் தொடர்புடைய உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பணிகளுக்கு திட்ட அலுவலர்தான் தான் பொறுப்பு என்றும் ஆரணி தொகுதி எம்பி விஷ்ணு பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பதினைந்து கோடி மக்களுக்கு செலுத்த கொடுக்க வேண்டிய அதிகாரிகளுக்கு செலவு செய்து எவ்வளவு தெரியுமா பதினேழு கோடி பதினைந்து கோடி மக்களுக்கு செலுத்தப்படுவதற்கு அதிகாரிகள் செலவு செய்தது பதினேழு கோடி வாடகை வண்டி வாகனம் சம்பளம் இந்த கணக்கெல்லாம் போட்டு அவர்கள் பதினேழு கோடி செலவு செய்திருக்கிறார்கள் இது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடந்திருக்க மிகப்பெரிய ஒரு ஊழலாக நாங்கள் கருதுகின்றோம் அதே போல இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் நிதியில் மகளிர் சுய குழுக்களுக்கு வழங்கும் நிதி மற்றும் இருசக்கர வாகன திட்டம் சேர்த்து மொத்தம் பதினைந்து கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக அதிகாரிகள் கணக்கு காட்டியுள்ளனர் ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற அலுவலக வாடகை பயணப்படி ஊதிய செலவு என பதினேழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளனர் இது மாவட்டத்தில் நடைபெற்றுள்ள மிகப்பெரிய ஊழல் எனவும் மக்களுக்கு வந்த பணத்தை அதிகாரிகள் முறையாக செலவு செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பதினைந்து கோடியில் என்ஆர்எல்எம் எம் எட்டரை கோடி என்ஆர்எல்எம் எம் எட்டரை கோடி அதே போல் அம்மா ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா அது ஒரு நாலந்து கோடி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் பதினைந்து கோடி இவர்கள் செலவு செய்தார்கள் மக்களுக்கு தந்தார்கள் என்று கணக்கு சொல்லுகிறார்கள் இது எந்த விதத்தில் அவர்கள் அவர்கள் கொடுத்த அந்த பேப்பரும் நான் உங்களுக்கு தரேன் அந்த அந்த அவங்களுடைய ரிசிப்டும் இருக்குது அவர்களே எழுதி கொடுத்தார்கள் எனவே இது மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழலை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம் இதேபோல நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை எடை போட ஒரு ரூபாய் வாங்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளிடம் இருந்து எழுபத்தி இரண்டாயிரம் டன் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் விவசாயிகளிடம் பெறப்பட்டுள்ளதாக புகார் கூறப்படுகிறது இந்த பல்வேறு ஊழல் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியை சந்தித்து மனு அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் கந்தசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்